நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோலையூர் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சீனிவாசன், வயது 45. இவருடைய கார்பெண்டர். இவருடைய மனைவி வீட்டில் உள்ள பாத்ரூமில் குளிக்கும்போது பக்கத்து வீட்டை சேர்ந்த ஏழுமலை, வயது 42 என்பவர் அடிக்கடி வந்து பாத்ரூம் அருகே நின்று எட்டி பார்ப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றி அறிந்த சீனிவாசன் கடந்த திங்கட்கிழமை ஏழுமலையை கண்டித்துள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஏழுமலையை அவர் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் ஏழுமலையின் மனைவியான லட்சுமி, வயது 36, மகனான சதீஷ், வயது 11, மாமியாரான கோவிந்தம்மாள், வயது 60, தங்கையான தனபாகியம், வயது 34, தனபாகியத்தின் மகளான சந்தியா, வயது 14 ஆகியோர் சீனிவாசனிடம் சென்று ஏழுமலையை நீங்கள் எப்படி தாக்கலாம் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வாய் தகராறு கைகலப்பாக மாறியது. ஆத்திரமடைந்த சீனிவாசன் வீட்டிற்குள் சென்று சிறிய கத்தியை எடுத்து வந்து ஏழுமலையின் மனைவியான லட்சுமி, மாமியாரான ராஜேஸ்வரி, தங்கையான தனபாக்கியம், மகனான சதீஷ், சந்தியா ஆகியோரை கை, கழுத்து, முகம் ஆகிய பகுதிகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த 5 பேரையுமே மீட்டு ஸ்டாலி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்து சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை தற்போது அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்.